ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் தமிழ் டாட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஸ்டைலிஷ் போஸ்ட் மேக்கர் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் நிறைய போஸ்ட் வந்து ரொம்பவே மாடர்னான போஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட யோகனை க்ரியேட் பண்ண போஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாடர்னாக இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் எல்லாமே எடிட்டபிள். அண்ட் நம்மளை ஓனாகவே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள், நிறைய போஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அது க்ராப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டர்ஸ் வேணால் நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அண்ட் ஓகே கொடுத்த பின்னாடி எக்ஸ்ட்ராவாக டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு புதுசான ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகிடும். அதிலே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன், எடிட் ஆப்ஷன் அதை சுற்றி இருக்கும். அந்த செகண்ட் ஆப்ஷன்ஸ், அந்த தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன். ஸோ எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க, பாப்புலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் யூஸ் தான். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் அந்த ஸ்டிக்கர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட போஸ்ட்டை வந்து ரொம்பவே மாடர்னாகவும் இப்போ பெரிய ப்ரொஃபஷனலாக எப்படி க்ரியேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியுது. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச். ஸோ நீங்கள் எந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருந்தாலும் அதில் இருக்க பேக்ரவுண்ட் கலரை வந்து, அதில் இருக்க எலிமெண்ட்ஸ்களோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கஸ்டமைசபிளாக நீங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண முடியுது. அண்ட் உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் சொல்ல மாதிரிட்டேன். ஸோ இது வந்து உங்களோட பேக்ரவுண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ ஷேடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கலர்லேயும் வந்து எக்கச்சக்கமான ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிங்க்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷேட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேடிங் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரியான கிரேடிங் கலர் சூஸ் பண்ண முடியுது. தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புக்கிஷ் அது மாதிரியான எஃபெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதிலே இன்னும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு காமிக்ஸ் அது மாதிரி நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே அந்த கேட்டகரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி ஒரு மாடர்னான டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுது, அதாவது மாடர்னான ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமில் மாடர்னான போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பேஜ் யூஸ் பண்ணுறதாலும் சரி, உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு ரொம்பவே ப்ரொஃபஷனலாகவும் மாடர்னாகவும் இருக்கும். அதிகமாக லைக்ஸ் வர நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய ஃபாலோவர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஈஸியாக மீடியம் ஹை அப்படின்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் க்ரியேட் பண்ண போஸ்ட்லாம் இங்கே இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கீழே இருக்குது. அண்ட் டெலிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் இருக்குது. நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான பேசிக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.